நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அன்பார்ந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அறிந்த பெருமக்களே, தினகரன் பத்திரிகையின் மேனேஜர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்துள்ள மாணவ மாணவிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, நான் வாழ்த்துற வழங்குறதுக்காக வரல, என்னுடைய ஒரே ஒரு முக்கியமான இதை சொல்கிறதுக்காக தான் நான் பேசுகிறதுக்கு கேட்டேன். அதாவது என்னுடைய கருத்து என்னவென்று கேட்டீர்களானால், மாணவ மாணவிகள் இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இப்போ எத்தனையோ துறைகளில் கல்லூரிகள், ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் நல்ல முறையில் படிச்சிங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்ன படிக்க வேண்டும் என்ற முடிவை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளாகிய நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதுக்காக எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அண்ணன் சொன்னார், இன்னும் எங்கள் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் சொன்னாங்கன்ற முடிவே எடுக்காதீங்க. அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு படிப்பு படிக்கணும்னு விருப்பப்பட்டிருப்பீங்க, அவங்க வேறு ஒரு படிப்பை சொல்லுவாங்க, அப்படி அந்த மாதிரி நீங்கள் போகும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய பாடப்பிரிவில் உங்களால் மனதை ஒருமைப்படுத்தி இருக்க முடியாது. எனவே பெற்றோர்களும் மாணவ மாணவிகளின் கருத்தை கேட்டு அவர்கள் என்ன படிக்க விரும்புகிறார்களோ அந்த படிப்புக்கு அதற்குரிய நல்ல கல்லூரிகளை பார்த்து தேர்ந்தெடுத்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு இதுவாகவுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பால்ராஜ் அவர்களுக்கு இந்த நினைவு வழங்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.